ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 group 4 அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுவும் ரொம்ப வந்து இன்க்ரீஸ்லாம் வந்து பண்ணலை, கிட்டத்தட்ட ஒரு 2200 கிட்ட தான் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் காதில் வந்து கேட்ட விஷயம் 1600 கிட்ட தான், அதாவது 2K நியர் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அது கூட இன்னும் ஒரு 600-700 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணலை. இதுக்கு மேலே வந்து வேகன்சி இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சொச்சம் வேகன்சி தான், ஒரு 200-100 அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இதுக்கு மேலே பண்ணுறதா இருந்தாலும். ஸோ இது வந்து பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் வேகன்சி அப்படின்றது ஒரு 1000 வேகன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த சேல்ஸ்மேன்ஸ் ஜாப்பு, அதுக்கெலாம் வந்து சேலரி கம்மி. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 வேகன்சிஸ் தான் இருக்குது. டைப்பிஸ்ட்டு எல்லாமே சேர்த்து, டைப்பிஸ்ட்டு, ஜேஏ, அப்புறம் ஸ்டெனோ, இந்த மூணு கேட்டகரி எடுத்துக்கிட்டால் 7000 வேகன்சிஸ் தான் வந்து இருக்குது. இதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஓகேங்களா? லாஸ்ட் இது அதே மாதிரி. அட் த சேம் டைம் 2 இயர் வந்து எக்ஸாம் நடக்கலை, அது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வேகன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் வந்து விட்டுட்டாங்க. டிசம்பர் எப்போவுமே வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் மிட்டு இல்லைனா டிசம்பர் எண்டு இல்லைனா டிசம்பர் ஃபஸ்ட்டில் கூட வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆனுவல் பிளானர். ஆனால் இப்போ வந்து உடனே வந்து விட்டுட்டாங்க, இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா யார் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதில் group 1, group 2, group 3, சாரி group 4, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றது முதற்கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக போட்டாங்களா இல்லை எதுக்காக போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு இது வந்து வேணும் இல்லையா. இப்போது நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து பல்க் வேகன்சி வேணும், நெக்ஸ்ட் இயர் வந்து பல்க் வேகன்சி வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பல்க் வேகன்சி இப்போது நாங்கள் கேட்குறது வந்து தப்பு அப்படின்றது மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் வந்து பல்க் வேகன்சியும் வந்து கேட்குறாங்க. 2022 உங்களுக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்ற தேவையில்லை, பட் இருந்தாலும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். 2022 அப்புறமா 2024 எக்ஸாமினேஷன் வந்து நடந்திருக்கு. 2 இயர் கேப்பில் 7000 வேகன்சிஸ் 2024 எக்ஸாம் நடந்து, இப்போது நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூலையில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் தான் வந்து இன்னும் கேப் வந்து இருக்குது, ஓகேங்களா? 9 மந்த்ஸ் கேப்புக்கே நீங்கள் பல்க் வேகன்சி வந்து எதிர்பார்க்குறீங்க. 2 வருஷமாக வெயிட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சொசைட்டி ப்ரெஷரோ வீட்டில் ப்ரெஷரோ இந்த சொசைட்டியில் ரொம்ப அவமானப்பட்டுட்டு அவ்வளோ வருஷம் வந்து வெயிட் பண்ணி இந்த இதை வந்து படித்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அப்படின் கூட வந்து தமிழில் வந்து ரொம்ப டஃப் பண்ணி வந்து ஒரு இது மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கொஷின் வந்து டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து பாஸ் பண்ணி ஏதோ ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து இந்த வேகன்சி இல்லாததுனால அந்த நல்ல ஸ்கோருக்கு வந்து வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ 2024 எக்ஸாம் நடந்திருக்கு, 2025 ஒரு 9 மாதம் தான் கேப் இருக்குது, அதுக்கே நீங்கள் இவ்வளோ பல்க் வேகன்சி வந்து கேட்கும்போது இதில் கேட்குறது தப்பு இல்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன். நீங்கள் கேட்குறதும் தப்பு இல்லை, பல்க் வேகன்சி கேட்குறதும் வந்து தப்பு இல்லை. அதே மாதிரி அட் த சேம் டைம் நாங்கள் இங்கே கேட்குறதும் வந்து தப்பு இல்லை அப்படின்றத வந்து சொல்ல வரேன். அதே மாதிரி இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வேகன்சி வந்து அவ்வளோவா வராது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து போயிட்டுருக்கு, ஒரு பேச்சு. இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் பண்ணுறதப்போ கூட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமே வராது, 2026 தான் எக்ஸாமே வந்து வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கட்டுக்கதைகளை வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வேகன்சி 2600 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியும் கூட 2025 ஜூலை மாதமே எக்ஸாம் நடக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எப்படி நடந்தது இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் தான், ஓகேங்களா? அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களாம் இன்கம் பார்க்குறதுக்காக வந்து சொல்கிறாங்க. இப்போ நானுமே வந்து சில பேர் வந்து நினைப்பாங்க, இந்த வீடியோ நீங்களுமே செல்ஃபிஷாக தான் வந்து போடுவீங்க, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அதனால் நீங்கள் செல்ஃபிஷாக வந்து போடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். எனக்கு அந்த தேவையே கிடையாது, எனக்கு வேகன்சி இன்க்ரீஸ் வந்து பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, இதை நான் ஆல்ரெடி வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஆல்சோ ஐ ஹாவ் அ டைப்பிஸ்ட், நான் டைப்பிஸ்ட், ஓகேங்களா? அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. பட் வந்து அதை என்னை வந்து செல்ஃபிஷ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கமெண்ட்ஸில் கூட வந்து லாஸ்ட்டாக வந்து கமெண்ட்ஸில் கூட வந்து திட்டினாங்க, நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, உங்கள் வீடியோனால என்னால் படிக்கவே முடியல அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ கூட வந்து ப்ரைவேட் போட்டு விட்டேன். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட முதல் வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் ப்ரைவேட் போட்டு விட்டேன். இங்கே அதுதான், ஒரு கெட்டதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுற மாட்டாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஆல்ரெடி வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு குரூப்பில் அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கூட என்னோடய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்னா 14ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் group 4 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு முயற்சி, இதுக்கு மேலே கிடையாது, இந்த ஒரு முயற்சி வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். யாரெல்லாம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, ஒரு 160க்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 165க்கு மேலே இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள்,
ஓகேங்களா, இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு மேலெலாம் நிறைய பேர் இருப்பீங்க, 160க்கு மேலேயே நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நான் வந்து எதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நான் நான் வந்து இந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சொசைட்டியில் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா கெட்டவங்களை கூட வந்து மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உட்காந்து படிக்கிறோம், நம்ம நல்லவங்களாக இருக்கணும், நம்ம நல்ல பர்சனாக இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு நல்ல பர்சனாக இருக்கணும், அதுக்காக நம்ம வந்து உட்காந்து வந்து படிப்போம், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போவோம், இந்த மாதிரிலாம் நினச்சி வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சொசைட்டியில் நல்லா வாழணும், நல்ல நிலமையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்கள பிடிச்சி தான் டார்கெட் பண்ணி இந்த சொசைட்டி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்கள. அதுக்காக வந்து நான் இங்கே குரல் கொடுக்குறேன். அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு லைஃப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை வந்து நான் ஸ்டெப் எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு ட்விட்டரில். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன், 5 ஐடியிலுமே நான் ட்வீட் வந்து போட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, மண்டே தான் வந்து இந்த ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 டேஸ் வந்து இடைப்பட்ட கேப்பில் ஒரு 2 மெயில் ஐடி மட்டும் நியூவாக வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். 2 இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். ஸோ இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ரெண்டுக்குமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த இதெல்லாம் அந்த என்னென்ன ஹேஷ்டாக்ஸ்லாம் வந்து சண்டே வந்து கொடுக்குறேன்ற அந்த குரூப்பில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹேஷ்டாக்ஸு அந்த கண்டென்ட்டை எல்லாத்தையுமே வந்து நான் டிராஃப்ட்டில் வந்து போட்டு வச்சுப்பேன். மெசேஜ் பண்ணி பேக் வந்து டிராஃப்ட் வந்து போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் திங்கக்கிழமை வந்து அந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணிட போகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அகெயின் வந்து இது தான். நிறைய பேர் வந்து திட்டுறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து இருக்குதான், அந்த கோவம்லாம் வந்து இருக்குதான். எதுக்கு திருப்பி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், செல்ஃபிஷாக இருந்தால் தான் இங்கே பொழைக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் மீறி வந்து ஒரு சின்ன ஹெல்ப் தான் என்னால் முடிஞ்சது. ஸோ அதை வந்து நான் பண்ணுறேன் ஓகேங்களா. உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கடைசியாக வந்து சொல்லிக்கணும், இந்த வருஷம் வேகன்சி வந்து 10,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட அடுத்த வருஷம் வேகன்சி என்ன வரப்போதோ அது வரத்தான் போகுது ஓகேங்களா. அடுத்த வருஷம் என்ன எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போதோ, எந்த வேகன்சி வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்க போகுது. இங்கே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அங்கே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் அது சரியான கட்டுக்கதைகள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. நான் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.